பெஸ்ட் அதை பற்றி எங்களுக்கு இல்லை. ஆனால் மறைந்த தலைவர்கள் கொச்சப்படுத்த கூடாது, அதான் எங்களுடைய வேண்டுகோள். இல்லை, இது அடிக்கடி வந்து அவர் பண்ணுவார், நீங்களும் வந்து கண்டனம் தெரிவிப்பீங்க. தொடர்ச்சியாக வந்து 2 மாதங்களுக்கோ ஒரு 3 மாதம் இல்லை சார், அதாவது தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு இது போன்ற வந்து தோண்டி தோண்டி துருவி துருவி இப்படியெல்லாம் வந்து பேசலான்ற அடிப்படையில் கூட அந்த எண்ணங்கள் இருக்கலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இருங்க உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு. ஏன் எங்கள் பேரஞ்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு சிறுமைப்படுத்தணும், ஒரு நடக்காத ஒரு விஷயத்த ஏதோ ஒரு இது அந்த காலத்தில் ஏதோ ஒரு இப்போ ஒரு பத்திரிகையில் வந்து செய்தி கோடிட்டு காட்டுறாரு, இது இப்போ அதெல்லாம் தேவையாது நாட்டுக்கு. இது அதனால் வந்து நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுலேயே பல விமர்சனங்கள், இன்றைக்கி ஏழை எளிய வந்து குடும்பங்களுக்கு வந்து கொடுக்கல, அதுலேயே சிலது வந்து வசதி படைத்து திமுக காரணம் கொடுத்து தான் இன்றைக்கி பத்திரிகைலாம் இன்றைக்கி வந்து வந்துட்டுருக்கு இன்றைக்கி அந்த செய்தி. இன்றைக்கி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு இதில் கூட வாட்ஸ்அப்போட ஒரு மெசேஜ் பார்த்தேன் இன்றைக்கி, ஒரு சின்ன குட்டிக்கு அது ஒரு நிமிஷம் அதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட் விட்டு போகிறாரு, ஸ்கூட்டரை நிறுத்திட்டு போகிறாரு, திரும்பி வந்து பார்க்குறா ஸ்கூட்ரு காணாம், என்னடா ஸ்கூட்ரு காணாம் சொல்லிட்டு ஒரு பெரிய பதட்டத்தில் அவர் திரும்பவும் போய் ஒரு 2 நாள் கழிச்சு போவோம், அதே இடத்துல ஸ்கூட்ரு நிற்குது. அந்த ஸ்கூட்டரில் ஒருத்தன் எழுதிட்டு போகிறான், என்னென்று எழுதிட்டு போகிறான்னா, இந்த மாதிரி நாங்கள் தான் வந்து ஒரு அவசர தேவைக்காக இந்த ஸ்கூட்டர் எடுத்துன்னு போயிட்டேன், அதனால் வந்து தயவுசெய்து வந்து நான் திருடன் நினச்சிக்காதீங்க, அதனால் வந்து நான் செஞ்ச தப்பு தான் அது, இருந்தாலும் வந்து ஒரு அவசர தேவைக்கு தான் எடுத்துட்டு போனால் உங்கள் ஸ்கூட்ரு உங்கள்கிட்டே விட்டுட்டேன் நான் சொல்லிவிட்டு, உங்களுக்காக வந்து ஒரு புது படம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு என்டையராக வந்து டிக்கெட் வாங்கி நான் வந்து அதில் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அது வந்து சினிமா பாருங்கண்ணா. இவர் ரொம்ப சந்தோஷம் வச்சு, இப்படிப்பட்ட ஒரு யோகியனா, இப்படிப்பட்ட ஒரு நேர்மையாளனா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, சரி அதில் டிக்கெட்டை வாங்கிட்டு சினிமா போகிறாரு. கட்சியில் பார்த்தா சினிமா போய்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் உள்ளதெல்லாம் ஆர்டே போட்டான் அந்த இடம். இது எப்படி இருக்குது, அது பார்த்தா இன்றைக்கி கவர்மெண்ட்டை பொறுத்தவரை ஓகே. அவர் அதே போல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய 14 வாழ்த்துக்களை கழகத்தை சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு கூட்டணி கட்சி இல்லை, ஒரு கூட்டணி கட்சியின் அடிப்படையில் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்கு காலங்காலமாக இருக்கிற மரபு அது. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நியூஸ் வந்தால் தான் உங்களுக்கு ட்ரெண்டிங்கு, அவ்வளோ பெரிய பார்ட்டி நாங்கள், திமுக கூட உங்களுக்கு பெரிய பார்ட்டி கிடையாது, பிக் பார்ட்டி தமிழ்நாட்டில் உலகத்துலனா எதுனா டிஎம்கே தான், ஆனால் 2.5 கோடி பேர் இன்றைக்கி வந்து ஒரு கட்சியில் இன்றைக்கி வந்து உறுப்பினராக இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணால், இங்கே போனாரா அங்கே போனாரா இங்கே போனாரா இதே வந்து வச்சுப்பாரு. கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பது என்பது காலங்காலமாக இருக்கிற மரபு, அதெல்லாமே வெளியே சொல்ல முடியுமா? அதனால் வந்து அதெல்லாம் வந்து டாப் சீக்ரெட், அதெல்லாம் வந்து எலெக்ஷன் நெருங்குது இல்லையா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழு போடுவாங்க, உடனே வந்து ஒரு ஏசியம் ஒரு அனுமானம் ஒரு கற்பனை, உடனே இத்தனை சீட்டு கொடுத்துட்டாங்க, அத்தனை சீட்டு உங்ககிட்ட சொன்னாங்களா, அதில் சொன்னாங்களா யாராவது, எதுவுமே வந்து யாரும் சொல்லாது, எதுவுமே யாரும் சொல்லாத விஷயத்தில் உடனே வந்து அதுக்கு வந்து காது மூக்கு கண் அதுக்கப்புறம் பொட்டு இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு அலங்காரப்படுத்தி அதுக்கு ஒரு பெரிய டிபேட், அதுக்கு பெரிய ஒரு டிஸ்கஷனு, இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க. எப்படியோ உங்களுக்கு எதுவும் பொழுது போனால் சரி, ஆனால் எங்களை பொறுத்தவரை ஒரே நோக்கம், 40 பிடிக்கு தான் எங்களோட நோக்கம், எங்கள் கூட்டணி அது நடக்கும் ஓகே.